Hi friends, na Kirti. In the video, we will tense relations and functions level. Page number 1 5 definition, progress check, note. This is the video. Okay, vanga video clip. First, page number 2 definition. If A and B are two non-empty sets, then the set of all ordered pairs A comma B such that A belongs to A and B belongs to B is called the Cartesian product of A and B and is denoted by A cross B. Already ஒரு வீடியோல சொல்லிருக்கேன் இந்த டெஃபினிஷனுக்கு மீனிங்க இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் பாருங்க இப்போ ரெண்டு நான் எம்டி செட் எடுத்துக்கறோம்னு வெச்சுக்கோங்க ஏ பி னு எடுத்துக்கறோம் ஓகேங்களா இது வந்து 2 நான் எம்டி செட் தென் தி செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் அப்ப நமக்கு கிடைக்கும் இல்லையா ஆர்டர் பேர்ஸ் நிறைய அந்த 1,1,2 2,1 இந்த மாதிரி கிடைக்கிற அந்த ஆர்டர் பேர்ஸ் அது வந்து ஏ கமா பி னு டினோட் பண்ணலாம் ஓகேங்களா such that இந்த A இந்த first element எடுத்துக்கிட்டோம்னா அது எந்த செட்டோடது இந்த A செட்டோடது தானே அதுதான் இங்கே போட்டிருக்கு small a belongs to capital A எப்பவுமே வந்து இதுக்குள்ளே வர்றது வந்து small letterில் தான் இருக்கணும் அதனால தான் small a எடுக்கிறோம் ஓகேங்களா அதே மாதிரி B belongs to capital B அதாவது B செட்டுக்கு ஓகேங்களா இஸ் கால்டு த கார்டிஷியன் ப்ராடக்ட் ஆஃப் A அண்ட் B கார்டிஷியன் ப்ராடக்ட் ஆஃப் A அண்ட் Bனா என்ன அர்த்தம் A cross B அதாவது வந்து கார்டிஷியன் ப்ராடக்ட் ஆஃப் A cross Bனு சொல்கிறோம் இதை வந்து A cross Bனு டினோட் பண்ணியிருக்காங்க இதை வந்து நம்ம செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஏ கிராஸ் பி பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும் ஃபஸ்ட்டு வந்து இந்த எலமெண்ட்ஸ் எடுக்கிறோம் ஒரு ஆர்டர் பேரை வச்சு இந்த ஏ கமா பி எடுத்து வேர் ஏ வந்து பிலாங்ஸ் டு ஏ கமா பி ஸ்மால் பி பிலாங்ஸ் டு பிக் லெட்டர் பி ஓகேங்களா இப்போ அந்த டெஃபினேஷனுக்கு புரியுதா உங்களுக்கு அவ்வளோதான் பேஜ் நம்பர் 3 பாருங்கள் ஒரு நோட் இருக்குது இப்போது ஏ கிராஸ் பி இஸ் த செட் ஆஃப் ஆல் பாசிபிள் ஆர்டர் பேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏ கிராஸ் பின்னா என்னது கார்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி நம்ம வந்து ஒரு ரெண்டு செட்டு வச்சு பார்த்தோம் இல்லையா பி அதுதான் பிட்வீன் த எலமெண்ட் ஆஃப் ஏ அண்ட் பி சச் தட் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் இப்போது இங்கே இது ஏ இது பின்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் வந்து என்னதாக தான் இருக்கும் எலமெண்ட் ஏவாக இருக்கும் எப்போது ஏ கிராஸ் பியாக இருக்கிறப்போ இதே செகண்ட் கோஆர்டினேட் வந்து பியாக தான் இருக்கும் அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் பி கிராஸ் ஏன்னு எடுத்துருக்காங்க இதே இதை இப்படியே மாற்றி ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏன்னு எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எதுவாக இருக்கும் ஃபஸ்ட் கோஆர்டினேட் வந்து பியாக இருக்கும் செகண்ட் கோஆர்டினேட் வந்து ஏவாக இருக்கும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் இஃப் ஏ ஈக்குவல் டு பியாக இருந்தால் தென் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு பி கமா ஏன்னு சொல்கிறாங்க இப்போது ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் அப்போ ஏ கமா பியும் பி கமா ஏவும் ஈக்குவலாக தானே இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் அது கார்டீஷியன் ப்ராடக்ட் இஸ் ரெஃபர்ட் அஸ் அ கிராஸ் ப்ராடக்ட் இதுக்கு கார்டீஷியன் ப்ராடக்ட்க்கு அனதர் நேம் வந்து கிராஸ் ப்ராடக்ட் அவ்வளோதான் இப்போ பேஜ் நம்பர் 3 இன்னொரு நோட் பாருங்கள் இன் ஜென்ரல் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஏ கிராஸ் பி வந்து நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏன்னு சொல்கிறாங்க இதோட ப்ரூஃப் வந்து நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 2 பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரியும் பட் என் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து என் ஆஃப் பி ஆஃப் பி கிராஸ் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க என் ஆஃப்னா என்னது நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு அர்த்தம் இப்போது நம்ம கார்டீஷியன் ப்ராடக்ட் பண்ணி ஆர்டர் பேர்ஸ் வரும் இல்லையா அந்த மாதிரி நிறையா பேர்ஸ் வரும் ஓகேங்களா இது இப்போ இந்த செட்டில் வர்ற அந்த ஆர்டர் பேர்ஸை வந்து கவுண்ட் பண்ணி போடுறது தான் வந்து என்னது என் ஆஃப் ஏ கிராஸ் பி இதாவது என் ஏ கிராஸ் பி பண்ணி வந்ததுன்னா ஓகேங்களா இப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு கேட்டாங்கன்னா இப்போ இதோட தான் வந்து கவுண்ட் பண்ணி போடணும் இதில் எத்தனை இருக்குது 1, 2, 3, 4, 5 இருக்குது அப்போ இங்கே வந்து 5 வரும் இதே என் ஆஃப் பி கிராஸ் ஏ அப்படின்னா நம்ம வந்து பி கிராஸ் ஏ பண்ணியிருப்போம் பி கிராஸ் ஏ பண்ணி நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா ஒரு ஆர்டர் பேர்ஸு அதை தான் வந்து சொல்கிறாங்க அப்போ ஆனால் இந்த ரெண்டும் வந்து ஈக்குவலாக இல்லைனாலும் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி அண்டு நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் அடுத்தது பாருங்கள் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நல் செட்டுன்னு சொல்லியிருக்காங்க எப்போ அப்படின்னா ஏஓ இல்லை பியோ இந்த ரெண்டு செட்டில் ஏதோ ஒன்று நல் செட்டாக இருக்கிறப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன தான் கிடைக்கும் நல் செட்டுன்னு தான் கிடைக்கும் இது வந்து நம்ம எக்ஸசைஸில் ஒரு சம் வந்து பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் சம் ஓகேங்களா
அது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அடுத்து இஃப் n ஆஃப் a ஈக்குவல் டு பியாக இருக்குது, அதே இது என் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி என்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்போ ஏ கிராஸ் பின்னு என்ன அர்த்தம், நம்ம பார்ட்டிஷன் ப்ராடக்ட் தானே பண்ணுவோம், அதே தான் இங்கே பண்ணியிருக்காங்க. அப்போ என் ஆஃப் ஏ வந்து ஒரு வேல்யூ இருக்குது, இங்கே த்ரீ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, என் ஆஃப் பி வந்து ஒரு டூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ த்ரீ இன்ட்டு டூ அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இங்கே சிக்ஸ் கிடச்சிரும். அதே தான் இந்த கால்குலேஷன் தான் இந்த நோட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ பேஜ் நம்பர் ஃபோரில் ஒரு நோட் பாருங்கள். த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் த கார்ட்டீஷியன் பிளைன். கார்ட்டீஷியன் பிளைனை நான் என்ன சொல்லியிருந்தேன், இது வந்து நம்ம இல்லஸ்ட்ரேஷன் த்ரீல பார்த்தோம், இருந்தாலும் ஒரு தடவை நான் ரிமெம்பர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நார்மலாக ஒரு கிராஃப் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிளைனுன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் த கார்ட்டீஷியன் பிளைன் கேன் பி வியூட் அஸ் த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எக்ஸ் கம்மா ஒய். அதாவது இப்போது நம்ம ஒரு பாயிண்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம், இங்கே ஒன் டூ த்ரீ இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ வந்து ஒரு வந்து டூ கம்மா டூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே த்ரீ கம்மா த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒன்று மார்க் பண்ணுறோம், இங்கே டூ கம்மா த்ரீ இப்படி இந்த இடத்துல, இங்கே த்ரீ கம்மா டூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் மார்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஃபிகர் கிடைக்கும், ஓகேங்களா? அப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுவோம் இல்லையா. இப்போ இங்கே இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம என்னன்னு மார்க் பண்ணுவோம், டூ கம்மா த்ரீன்னு தானே மார்க் பண்ணுவோம் இந்த பாயிண்ட்டை, ஓகேங்களா? இதை வந்து நம்ம என்ன நேம் பண்ணலாம், எக்ஸ் கம்மா ஒய்ன்னு நேம் பண்ணலாம் இல்லையா. இப்போது இந்த எக்ஸ் கம்மா ஒய் எதுலேருந்து வந்துச்சு, ரியல் நம்பர்ஸ்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரியல் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே அடங்கியிருக்கும். ரூட் நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ராக்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லாமே அடங்கினது தான் என்னது, ரியல் நம்பர்ஸை. இன்ஃபேக்ட் இப்போ பாருங்கள், இப்போது நம்ம வந்து கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் அப்படின்னு பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏ க்ராஸ் பி அப்படின்னு தானே பண்ணுவோம். இப்போது ஏ செட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒரு சில நம்பர்ஸ் இருக்கும், பி செட் எடுத்துக்கிட்டோன்னா அதில் சில நம்பர்ஸ் இருக்கும். அப்போ ஏ செட்டில் வர நம்பர்ஸாக இருந்தாலும் சரி, பி செட்டில் வர நம்பர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன எதுலேருந்து தான் வந்தது, ரியல் நம்பர்ஸாக தான் வருது. இன்ஃபேக்ட் ஆர் க்ராஸ் ஆர் இஸ் த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் விச் வி கால் இட் அஸ் அ கார்ட்டீஷியன் பிளைன். இப்போது இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, கார்ட்டீஷியன் பிளைனுன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து பாயிண்ட் மார்க் பண்ணி ஒரு ஃபிகர் கொண்டு வந்திருக்கோம் இதில், ஓகேங்களா? அப்போனா இதை வந்து கார்ட்டீஷியன் பிளைனுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த நோட்டுக்குரிய டெஃபினேஷன். இப்போது இந்த நோட் பாருங்கள், பேஜ் நம்பர் ஃபைவ்ல இருக்குது, ஓகேங்களா? இதில் வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஏ க்ராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ க்ராஸ் சி. இதுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம எக்ஸாம்பிள் 1.3 பார்த்துருக்கோம், பார்க்காதவங்க அதை பாருங்கள், இன்னும் தெளிவாக புரியும், ஓகேங்களா? இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எதை பொறுத்து இருக்குன்னா, ஓவர் யூனியன் பொறுத்து இருக்குது. இதில் வந்து யூனியன் தான் வரும் எல்லாமே, இது வந்து ஓவர் இன்டர்செக்ஷன், எல்லாமே இன்டர்செக்ஷனில் வரும். யூனியன் அப்படின்னா எல்லாமே சேர்த்துன்னு அர்த்தம், இன்டர்செக்ஷன்னா எது காமனாக இருக்கோ அதை மட்டும்தான் எடுக்கணும். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். பேஜ் நம்பர் ஃபைவ்ல இன்னொரு நோட் பாருங்கள், கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ நான் எம்டி செட். டூ நான் எம்டி செட்னால் நம்மளுக்கு தெரியும்ல, ரெண்டு, இது ஏ இது பின்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இதோட கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஷேப் கிடைக்கும்னா, டூ டைமென்ஷனில் தான் கிடைக்கும், ஓகேங்களா? இதே இது கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ நான் எம்டி செட்னா இப்படி ஏபிசி மூணு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மூணையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் வந்து இல்லஸ்ட்ரேஷன் த்ரீ கூட சேர்த்து இந்த இல்லஸ்ட்ரேஷன் போட்டிருக்கேன், அதில் பாருங்கள் நல்லா புரியும், ஓகேங்களா? இதில் இப்போ டூ டைமென்ஷன்றப்ப நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா, இப்படி எக்ஸு ஒய் அப்படி மட்டும்தான் எடுப்போம். இதே இது த்ரீ டைமென்ஷன் அப்படின்றப்போ நம்ம எப்படி எடுப்போம்னா, இந்த மாதிரி எடுப்போம், ஓகேங்களா? இது வந்து எக்ஸு, இது வந்து ஜெட்டு, இது வந்து ஒய், இந்த மாதிரி எடுப்போம். இதுக்கும் இதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டு எம்டி செட் பண்ணுறப்ப டூ டைமென்ஷனும், கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ நான் எம்டி செட் எடுக்கிறப்ப நம்மளுக்கு த்ரீ டைமென்ஷனில் ஃபிகர் கிடைக்கும். அவ்வளோதான். நம்பர் த்ரீல ப்ராக்ரஸ் செக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஃபார் எனி டூ நான் எம்டி செட்ஸ் ஏ அண்ட் பி,
ஏ க்ராஸ் பி அப்படின்றத வந்து எப்படி, இப்போ வந்து ரெண்டு டூ நான் எம்டி செட்டு ஓகேங்களா, ஏபின்னு எடுத்துருக்கோம், அது ரெண்டையும் வந்து நம்ம இப்போ ப்ராடக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை அது பேர் என்னன்னு நம்ம சொல்லுவோம், கார்டீஷியன் ப்ராடக்ட் இல்லாட்டி நம்ம க்ராஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம் ஓகேங்களா. இப்போது என் ஆஃப் ஏ ஏ க்ராஸ் பி வந்து 20 கொடுத்துட்டாங்க, என் ஆஃப் ஏ வந்து 5 கொடுத்துட்டாங்க, அப்போ தென் என் ஆஃப் பி என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. இப்போ இதுக்கு நம்ம நோட்டை ஒன்று பார்த்துருக்கோம், என்னென்னா என் ஆஃப் ஏ வந்துட்டு பீனும் என் ஆஃப் பி வந்து கியூவாக இருக்கிறப்போ என் ஆஃப் ஏ க்ராஸ் பி என்ன கிடைக்கும் அப்படின்னா பி கியூ அப்படின்னு. இப்போ இந்த தான் இதில் வந்து இது பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, என் ஆஃப் ஏ க்ராஸ் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், அதை வந்து எப்படி எழுதலாம், என் ஆஃப் ஏ க்ராஸ் என் ஆஃப் பின்னு எழுதலாம்ல, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு என்ன இது கிடைக்கிது, அதை தான் நாங்கள் எழுதிக்கேன் ஓகேங்களா. என் ஆஃப் ஏ ஏ க்ராஸ் பிக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியுமா, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், 20 இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ தெரியுமா 5 இன்ட்டு என் ஆஃப் பி, அப்போது 5 வந்து டிவைடடில் வந்துடும், அப்போ என் ஆஃப் பி என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 4 ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு -1,1 இருக்குது, பி வந்து -1, இதை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, தென் ஜாமெட்ரிக்கலே டிஸ்கிரைப் த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ க்ராஸ் பி. அப்போது ஏ க்ராஸ் பி கண்டுபிடிச்சு அதை வந்து நம்மளை ஜாமெட்ரிக்கலாக டிஸ்கிரைப் பண்ணி அதில் என்ன கிடைக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இப்போது நம்ம இதை க்ராஸ் ப்ராடக்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஏவும் பியையும். இப்போ ஏ க்ராஸ் பி பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ஆர்டர் பேர்ஸு ஃபஸ்ட்டு டேர்மில் இருந்து இது பண்ணுங்கள், -1,-1, அடுத்து -1,1, அடுத்து 1 வச்சு 1,-1, 1,1, இதுதானே கிடைக்கும். இப்போ ஜாமெட்ரிக்கலாக இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், இப்போ பாருங்கள், எக்ஸு எக்ஸ் டேஷு ஒய் ஒய் டேஷ்னு எடுத்துக்கலாம், இது வந்து 0 எடுத்துக்கலாம், இங்கே வந்து நம்மளுக்கு 1-1 தான் இருக்குது, அதனால் நம்ம 1-1 இந்த பாயிண்ட் வரையும் எடுத்துக்கிட்டால் போதும். இங்கிட்டு -1 எடுத்துக்கிறேன், இங்கே வந்து +1, இங்கேயும் +1, இங்கே -1 ஓகேங்களா. இப்போ இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது, -1,-1, அப்போ -1,-1 இங்கே வரும் ஓகேங்களா. அடுத்து -1,-1 இங்கே வந்துருமா, 1,-1, 1,-1, 1,1 இங்கே வந்துடும். இப்போது இந்த பாயிண்டில் நம்ம ஜாயின் பண்ணலாம், இப்போ இந்த பாயிண்ட்லாம் ஜாயின் பண்ணுறப்ப நம்மளுக்கு இங்கே என்ன ரீஜன் கிடைக்குது, ஆக்சுவலி ஒரு ஸ்கொயர் ரீஜன் கிடைக்குதா நம்மளுக்கு, அதுதான் இல்லை ஓகேங்களா. இப்போ ஃபோர்த் பாருங்கள், இஃப் ஏ, ஏ, பி ஆர் த லைன் செக்மெண்ட் கிவன் பை த இன்டர்வல்ஸ்ன்னு சொல்லி ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ரெப்ரசன்ட் த கார்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏஎன் பி ஓகேங்களா. இது வந்து ஏ, இது வந்து பி, இதை வச்சு கார்டீஷியன் ப்ராடக்டாக நம்மளுக்கு பண்ண சொல்லியிருக்காங்க, ஒன்றுமே இல்லை. இப்போது ஏ வந்துட்டு -4,3 இருக்கட்டும், பின்னு வந்துட்டு -2,3 இருக்கட்டும். இப்போது ஏ க்ராஸ் பி பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -4,-2, -4,3, 3,-2, 3,3, அவ்வளோதான். தேங்க்யூ.